வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து எப்படி வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தீம் வந்து இதில் சேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம. ஸோ வாட்ஸ்அப்போட இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த பேக்ரவுண்டு இருக்குது இல்லையா, இதில் வந்து அந்த டிஃபால்ட்டாக அந்த இது இருக்குது, பிக்சர் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட வாட்ஸ்அப், இது வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு. இப்போ இதில் வந்து நான் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் சாட்ஸ் அப்படின்னு இருக்க பாருங்கள், அதில் தீம்ஸ், வால்பேப்பர், சாட் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து வால்பேப்பர். வால்பேப்பர் வந்து இப்போ பாருங்கள், இதில் இதுதான் இப்போ வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற வால்பேப்பர். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை உங்களோட பிக்சர்ஸு, இல்லை இதிலே வந்து ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னா பிரைட் கலரோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து டார்க் கலர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டார்க் கலர் பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சாலிட் கலர்ஸ்னால் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இல்லாட்டி நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து கேலரியில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஃபோட்டோ எடுத்து சூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து வால்பேப்பராக உங்களுக்கு வந்து செட் ஆகி நிற்கும். செட் வால்பேப்பர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வால்பேப்பர் பேக் அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, இந்த எல்லா குரூப் சாட்லேயும் சரி, அப்புறம் வந்து வேறு தனியாக இருக்கிற சாட்ஸ்னாலும் சரி, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டோட வால்பேப்பர் வந்து செட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி வந்து நான் கீபோர்ட்லேயும் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போ அந்த கீபோர்டு இருக்குது இல்லையா, இதில் வந்து செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், இதில் தீம்ஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். மை தீம்ஸ், டிஃபால்ட் சிஸ்டம்மு, கலர்ஸு, லேண்ட்ஸ்கேப், லைட் கிரேடியன்ட், டார்க் கிரேடியன்ட். அதில் பார்த்த மாதிரி பிரைட் டார்க் இருக்குல்ல, அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் வச்சுருந்தேன். ஃபோட்டோஸ் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது இதில் வந்து கீபோர்டுக்கு பார்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வேண்டான்னா உங்களுக்கு தனித்தனியாக அந்த கீஸ் தெரியும். பார்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கிளிக் ஆயிரும். நீங்கள் பேக் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா, கீபோர்டுக்கும் உங்களுக்கு பார்டர்ஸ் வந்துடும், அந்த லேண்ட்ஸ்கேப் மோடும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இதே இதுலேயும் நீங்கள் பிக்சர் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸே ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்ளை. இப்போ இதில் எடிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஜூம் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிரைட்டன் கூட பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸாக காமிக்கும். ஸோ நான் பிரைட்னஸ் கம்மியாகவே வைக்கிறேன். இப்போ அந்த கீபோர்டுக்கு பார்டர் எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பேக் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்ட்லேயும் அந்த பிக்சர் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு அந்த வால்பேப்பர் சாட் பண்ணுறீங்களா, அதோட பேக்ரவுண்ட் வால்பேப்பரும் உங்களுக்கு வந்து பிக்சர் மோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.